விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சக்தி பீடங்கள் பகுதியில் அன்னையின் உடல் உறுப்புகள் விழுந்து அந்த இடத்துல அன்னையின் அருள் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய பல திருத்தலங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானுப்பிரியை இந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குருக்ஷேத்திரம் அப்படின்னா மகாபாரத போர் நடந்த இடம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரத போர் நடந்த இடம் குருக்ஷேத்திரம். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் குருக்ஷேத்திரம் அப்படின்னாவே பாரத போர் நடந்துச்சே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், அது போர் நடந்த இடம் மட்டும் இல்லை, அங்கே தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் செய்தார். கீதை உபதேசம் செய்யப்பட்ட இடமும் அதுதான், நாம் அதை மறந்துடுறோம். குருக்ஷேத்திரத்தில் போர் நடந்தது, போர்க்களத்தில் வச்சு தானே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கீதையை உபதேசம் பண்ணார், நாம் அதை மறந்துடுறோம் இல்லையா. அப்போ குருக்ஷேத்திரத்தில் தான் இந்த சக்தி பீடம் இருக்குது, ஸ்தானுப்பிரியை கோவில். பல சிறப்புகளை உடையது இந்த தலம். அம்பாளினுடைய வலது கணுக்கால் விழுந்த தலம் இந்த தலம். இந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், இது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. நீங்கள் யாராவது சக்தி பீடங்கள் யாத்திரை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த யாத்திரை போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது ஹரியானா மாநிலத்துக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது ஸ்தானுப்பிரியை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கே அம்பாள் எப்படி இருக்காங்க தெரியுமா, இந்த வலது கால் வலது கணுக்கால் இந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி பாதம் இதை தான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க, திறந்த வெளியில் இருக்கும். அதுக்கு தான் சிறப்பாக பூஜை ஆராதனை எல்லாம் வெள்ளை மார்பிள் நிறத்தில் இருக்கும். அம்பாளினுடைய வலது கணுக்கால் விழுந்த இடம். இதில் சூட்சுமமாக இன்னொரு விஷயம் இருக்குது, எப்போவுமே அம்பாளினுடைய பாதத்தை பிடிச்சவங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சம் மட்டும்தான். இதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா மகாபாரதத்தில் கம்சனோட கதையில் பார்க்குறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு இதிகாசங்களின் கதை பகுதியில் விரிவாக சொல்கிறேன். அம்பாளினுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றத உங்களுக்கு நான் இதிகாசங்களின் கதை பகுதியில் சொல்கிறேன் சரியா. அந்த பாதம் வச்சுருப்பாங்க, அதுக்கு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்தானு சம்வர்தன் அப்படின்னு பேர். இங்கே அம்பாள் உக்கிர சுரூபமாக இருக்கிறார். பார்வதி தேவி பல அவதாரங்களை எடுத்தார் இல்லையா, சாமுண்டின்னு சொல்கிறோம், துர்கைன்னு சொல்கிறோம், காளின்னு சொல்கிறோம், அதுலேயே பத்ரகாளின்னு சொல்கிறோம். இந்த காளி அவதாரத்தை அம்பாள் எப்போ எடுத்த, தட்சனுடைய யாகத்தில் இருந்து தான் இந்த சக்தி பீடங்கள் கதையே வருது இல்லையா. இந்த தட்சனுடைய யாகத்தை அழிப்பதற்காக வீரபத்ரர் வருகிறார், சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார். அப்போ அம்பாள் பத்ரகாளியாக உருவெடுத்து வந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். துர்காஷ்டமி அன்றைக்குத்தான் பத்ரகாளி அவதாரம் செய்தாள். குறித்து வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம துர்காஷ்டமிக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த துர்காஷ்டமி அன்றைக்குத்தான் பத்ரகாளி அவதாரம் செய்தாள். உக்கிரமான தெய்வம் அம்பாளினுடைய வடிவங்களில். இந்த காளியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, மாரியம்மன் குளிர்ச்சி குளிர்மை, ஆனால் காளியம்மன் வெப்பம், உக்கிரமான தெய்வம். மாரியம்மன் எப்போவுமே கிழக்கு பார்த்து இருக்கும், காளியம்மன் எப்போவுமே வடக்கு பார்த்து இருக்கும். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அது அம்மன் கோவில்னு தெரியுது, ஆனால் என்ன அம்மன் தெரியலை அப்படின்னா கவலையே பட வேணாம். எந்த திசையை பார்த்து இருக்குதோ அதை வச்சு அந்த அம்மன் காளியம்மனா மாரியம்மனா நம்மளால் சொல்ல முடியும். உக்கிரமாக இருக்கக்கூடிய சொரூபம் காளியினுடைய சொரூபம், அது எப்போவுமே வடக்கு பார்த்து தான் இருக்கும். தீய சக்திகளை அழிப்பதற்காக அம்பாள் எடுத்த அவதாரம் தான் காளி சொரூபம். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் தொழிலதிபர்கள், முக்கியமாக பிஸ்னஸில் நிறைய எதிரிகள் இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்போ வாய்ப்பு கிடைக்கும் என்னை அழிக்கிறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் நான் காளி வழிபாடு தான் பரிந்துரை பண்ணுவேன். ஏன்னா தீய சக்திகளை அழிப்பதற்காகவே அம்பாள் எடுத்த சொரூபம் காளி. அந்த காளி வடிவத்தில் தான் இங்கே குருக்ஷேத்திரத்தில் சக்தி பீடத்தில் அம்பாள் அருள் செய்கிறாள். காளி தேவியை நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. காளிதாசர், காளியினுடைய தாசன்னே அவருக்கு பேர். கம்பர், ஒட்டக்கூத்தர், மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்க எல்லாமே காளியை நேரிலே தரிசனம் செய்தவர்கள். அந்த
காளியினுடைய சொரூபத்தில் அம்பாள் அருள்பாலிக்கிற தலம்தான் குருட்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானுப்பிரியை கோவில். இங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ஒரு தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் இல்லை, நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்த்தம் அப்படின்னா பிரம்ம சரோவர் தீர்த்தம். நீங்கள் சக்தி பீடங்கள் யாத்திரை போகும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் விஸ்வம் விஷுவல்ஸில் ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் நம்ம விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய தீர்த்தங்கள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான தீர்த்தம் பிரம்ம சரோவர் தீர்த்தம். அதில் நீராடினா புண்ணியம், அதுலேயும் சூரிய கிரகணம் வருது இல்லை, அன்றைக்கு அதில் போய் நீராடுகிற போது நிறைய அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த கோவிலினுடைய வரலாறு சொல்லுது. இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள், அது வெண்தாமரையாக இருந்தாலும் சரி செந்தாமரையாக இருந்தாலும் சரி நிறைய தாமரை மலர்கள் இருக்கும். என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, இந்த குருட்சேத்திர போரில் இறந்த உயிர்கள் தான் தாமரை மலர்களாக அங்கே பூத்திருக்கின்றன அப்படின்றது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். இப்போது குருட்சேத்திரத்தில் ஸ்தானுப்பிரியை என்கிற திருநாமத்தோடு உக்கரஸ்வரூபமாக தீமைகளை அழிப்பதற்காகவே அவதாரம் செய்த காளியாக அம்பாள் அருள்பாலிக்கிற இந்த தலத்தை பற்றி இன்றைக்கி சக்தி பீடங்கள் பகுதியில் நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்காவது எதிரிகளால் தொல்லை இருந்தது அப்படின்னா, பிஸ்னஸில் மட்டும் இல்லை குடும்பத்திலேயே நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களே நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க, அப்படி எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி கணுக்காலில் பிரச்சனை இருக்குது, காலில் பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி இருக்குது, நடக்க முடியல, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற நிலமையில் இருக்குது அப்படின்னா அவங்க குருட்சேத்திர சக்தி பீடத்துக்கு ஒரு பிரார்த்தனை வைங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நேரில் போயிட்டு வாங்க. அம்பாளுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்பா எப்போவுமே சோதிச்சுட்டு தான் நமக்கு பலன் கொடுப்பார், ஆனால் அம்பாள் அப்படி கிடையாது. மனசில் நினச்சாவே போதும், அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அவளுக்கு பேர். காரணமே இல்லாமல் நமக்கு கருணையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தாயார். நாம் அம்மா என் காலில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வை தருவார். குருட்சேத்திரத்தில் ஸ்தானுப்பிரியையாக அருள்பாலிக்கிற காளி சொரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும், மிக முக்கியமாக எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றன. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.